வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டப்போகிற ரெசிபி என்னென்னா நெத்திலி ஸ்ப்ரெட்ஸ் சம்பல். இது வந்து இப்போ கிளைமேட் வந்து நல்ல டல், நேற்று மழை, அதனால் நான் வந்து இதை வாஷ் பண்ணி காய வைக்கணும். ஆனால் நான் வாஷ் பண்ணி அவனில் தான் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ இது நல்லா காஞ்சிக்குப்பேன். அடுத்தது வந்து கிரீன் பீஸ் பச்சை பட்டாணி, இதுலேயும் ஒரு 50 கிராம்ஸ் மட்டும் எடுத்து ஊற வைக்கணும். இதை ஊற வைக்கிறதுக்கு எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். மற்றது ஆனியன்ஸ், ஆனியன்ஸ் வந்து 1 கிலோ மட்டுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். வெட்டாதது ஒன்றும் வந்திக்குது. ஆனியன்ஸ் வந்து 1 கிலோ எடுத்து நான் மெலிசாக வெட்டி எடுத்துக்கிறேன். மற்றது வந்து பீனட்ஸ் இன்றைக்கு இன்னும் எடுத்துக்கிறேன். மற்றது கறி லீவ்ஸ் வந்து நான் சின்னதாக பிச்சு எடுத்துக்கிறேன் கையால். அடுத்தது இதுக்கு சேர்க்க வேண்டியது வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் வேணும், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் வேணும். அடுத்தது உப்பு வந்து பார்த்து தான் நீங்கள் போட்டுக்கொள்ளும். வேண்டாம், இதில் உப்பு வைக்கிறதுனால நீங்கள் மிச்ச உப்பு சேர்க்கப்பட எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நீங்கள் உப்பு பார்க்கணும். உப்பு பார்த்து போட்டுக்கொள்ளணும். அடுத்தது நான் இதுக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். அது என்னன்னா மேகி நூடுல்ஸ். அது பேக்கெட்டு இன்னும் வாங்கிட்டு வரலை. இப்போ அதை வந்தப்புறம் நான் அதையும் காட்டுவேன் நிஷாலா. அதையும் சேர்க்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் இதையும் நாங்கள் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும், இதையும் ஃப்ரை பண்ணணும், இதையும் ஃப்ரை பண்ணணும், இதையும் ஃப்ரை பண்ணணும், எல்லாம் ஃப்ரை பண்ணணும். எல்லாத்துக்கும் லெவல் இக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதை வந்து நல்லா முருக வைக்கணும். ஆனியன்ஸையும் நல்லாவே முருக வைக்கணும். ஆனால் இதை வந்து டக்குன்னு போட்டோடனே லைட் ஃப்ளேமில் கேஸை வச்சு போட்டோடனே டக்குன்னு எடுக்கணும். இதுவும் அப்படித்தான். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் இந்த கிரீன் பீஸ். ஸோ நாங்கள் இதை எப்படி செய்கிறன்றத பார்ப்போம். இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட வெங்காயம் நல்லா முருகுது. இந்த பதத்துக்கு நல்லா முருகணும். முருகப்போகல டக்குடி கேஸ் ஃப்ளேமை குறைச்சிட்டு இல்லாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு டக்குடி இறக்கி கொள்வோம் நாங்கள். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இதுக்கு இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணணும்னு சொன்னேன், அதுதான் இது மேகி நூடுல்ஸ். இதையும் நாங்கள் சின்னதாக இந்த உகுத்தி இதையும் நாங்கள் ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் இதை உடச்சி எடுத்துக்கிறேன். இதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன் ஸ்பெட்ஸு. இப்போ நான் இந்த மேகியை போட்டுக்கொள்வோம். இப்போ இந்த மேகியையும் நான் ஃப்ரை பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ நாங்கள் இதை கிரீன் பீஸையும் பொரிச்சுக்கொள்ளணும். இந்த நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நாங்கள் எடுத்துக்கிற பீனட்ஸ் வந்து அதை கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். நான் இப்போ அதை வறுத்து கொண்டிருக்கேன். லைட்டாக வறுத்தா தான் இதை தோலெல்லாம் கலரும். ஸோ அதை கொஞ்சம் வறுத்து தான் இதை தோலெல்லாம் கலட்டி எடுக்கணும். வறுத்த பிறகு ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் எங்களோட கிரீன் பீஸ் அதையும் நான் ஃப்ரை பண்ணிட்டேன் பச்சைப்பட்டாணி. இப்போ அடுத்தது வந்து நாங்கள் கறி லீவ்ஸு ஃப்ரை பண்ணணும். நல்லா சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். இல்லாட்டி வந்து இந்த எல்லாம் டக்குன்னு தீஞ்சிடும். போட்டு உடனே ஒரு ரெண்டு பெரட்டி பெரட்டனும் எடுக்கணும். இப்போ நான் இந்த கறி லீவ்ஸை ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். என்னென்னா காஞ்ச மிளகாய், ட்ரை சில்லிங்க பாருங்கள். அதையும் இதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். நல்லா காரம் சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா விருப்பம் வைக்கும். இன்றைக்கு இதையும் நாங்கள் இப்போ இதில் ரைட் ஓகே. இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த கேஸ் எல்லாமே அப்படியே எல்லா பக்கமும் நாசமாக எல்லாம் தெரிச்சு அதெல்லாம் பார்க்காதீங்க நீங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இதிலேயே பீனட்டை போட்டுக்கொள்வோம். அதையும் ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த நான் எங்களுடைய ஐட்டம் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது யார்டையும் சேனலில் பார்த்தது இல்லை. இது எங்களோட ஓன் ரெசிபி உண்டு. இதெல்லாம் ஃப்ரை ஆகி முடிய மட்டும் நான் கொஞ்சம் டீ குடிக்க போய்த்தேன். டீ ஒன்று எடுத்துகிட்டு இப்போ வந்துக்கிறேன். இப்போ நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி செய்கிற எப்படின்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த ஆனியனை நல்லா இந்த உகுத்துக்கொள்ளணும். இது வந்து எந்த ஒரு டிஷ்ஷோடையும் சாப்பிடலாம். ரொட்டி, ஸ்ட்ரிங் ஹப்பர்ஸ் எல்லாத்தோடையும், இந்த சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம். நல்லா சாப்பாடு இறங்கும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இதை அதை இதில் போட்டுக்கணும்.
கப்பு மேகி. அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நாங்கள் வந்து ஸ்ப்ரெட் செய்து ஆட் பண்ணிக்கொள்வோம். நெத்திலி மீன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து ட்ரை சில்லிஸையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும் போது இதுக்கு நாங்கள் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க, மிச்சம் இல்லை. பெப்பர் பவுடர், பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இது நான் ரெசிபி நான் நிக்கல பவுடர். ஸோ இவங்க எல்லாம் நல்லா டாக்டர் எல்லாம் நல்லா ஸ்பைசி திம்பாங்க, அவங்களுக்கு பெப்பர் பவுடரும் வேணுமாம். ஸோ அதை ஆட் பண்ணணும். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கணும், தேவையான அளவு. சில பேர் காரம் குறவை திம்பி அப்படி இருந்தால் குறவை ஆட் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் நல்லா ஸ்பைஸியாக திம்பாங்க, அதனால் நான் கொஞ்சம் கூடையாகவே ஆட் பண்ணுறேன். அடுத்தது சில்லி பவுடர். சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டால் இதில் நல்ல ஒரு கலர் ஒன்று வரும். ஏற்கனவே நல்ல கலராக தான் நீக்குது, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் ஒன்று வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணின உடனே ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி வந்து சரியான மாதிரி காண்டும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் எடுத்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நாங்கள் போட்டு சால்ட் போதுமான்னு சொல்லி சால்ட் மிச்சம் போட்டுக்கொள்ளவான வேண்டாம். சால்ட் பவுடர் சுட்டி அது சுணங்க லேட்டாக போகும், அது கரையும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டுக்கு லைட்டாக போடுங்க, புறவைக்கு போதாட்டி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லாவே ஆறணும். நல்லாவே ஆறின பொறம் ஒரு பட்டலூனில் போட்டு வச்சுக்கணும். அவங்களுக்கு சம்டைம்ஸ் கறிவல் எதுவும் இல்லாத டைமுக்கு ஒரு சப்பாத்தி ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் அது இது எது செஞ்சாலும் ஒரு கறிவு இல்லாத டைமுக்கு உங்களுக்கு டக்குன்னு இதெல்லாம் கொஞ்சம் போட்டாச்சு திண்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதை எதுவுமே எடிட் பண்ணதில்லை, உங்களுக்கு இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா இது நல்லா செஞ்சு கொள்ளணும். இது எப்படிக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.